கொரோனாவின் ஊடாக இன்னொரு பயங்கரமான விடை மேலே இருக்கின்றது. அதுதான் இனவாதம். இந்த இனவாதத்தை தூண்டி அதன் மூலமாக தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற அல்லது இனவாத ரீதியாக மக்கள் மத்தியில் கருத்துக்களை விதைத்து அந்த கருத்துக்களை சமூகமயமாக்குகின்ற ஒரு செயற்பாடுகளை கடந்த காலம் முழுவதும் விசேடமாக ராஜபக்சாக்கள் செய்து வருவதே எங்களுக்கு நன்றாக தெரியும். முஸ்லிம் மக்கள் மீதான இனவாதம் மேலும் வலுவடைந்திருக்கின்ற ஒரு நிலையை காணக்கூடியதாக இருக்கு. அனைவரை எடுத்துக்கொண்டாலும் சரி, முஸ்லிம் இனவாதத்தை பற்றி பேசுகின்ற, முஸ்லிம் இனவாதத்தை தூண்டுகின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் விசேடமாக அரசாங்கம் இன்றைக்கு தாங்களுடைய அடக்குமுறை யந்திரத்தை அதிகரித்திருக்கின்றது, அடக்குமுறை இயந்திரத்தை செயற்படுத்தி இருக்கின்றது. அந்த செயற்பாடுகளின் ஒரு வழியாக விசேடமாக ரிஷாத் பத்ருதீன் மீதினுடைய வழக்குகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய தம்பி மீதான விசாரணை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்கள் அல்லது பல்வேறு விமர்சனங்கள் இருப்பது அது வேறு விடயம். விசேடமாக இந்த தேர்தல் காலத்திலே இந்த அரசாங்கம் என்பது, ராஜபக்சாக்கள் என்பது தொடர்ச்சியாக இனவாதத்தையே தாங்களது மூலதனமாக கொண்டிருக்கின்றார்கள். அந்த இனவாதத்தை மூலதனமாக கொண்டிருக்கின்ற இவர்கள் இப்பொழுது இந்த கொரோனாவின் ஊடாக இந்த கொரோனாவையும் பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக இந்த கேவலமான கீழ்த்தரமான இனவாத அரசியலையும் மேலே உயர்த்துகின்ற போக்கு இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது.